ஃபிலிம் பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அப்பா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு, ஃபைனலி வி காட் யூ. ஃபிலிமே வர போகிறது இப்போ. கார்த்திகேயா, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்க இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லா பக்கமும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கிரியேட் பண்ணல, ப்ராசஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களோட கல்யாண வீடியோலயே அவ்வளவு பேர் வலிமை அப்படின்னு கமெண்ட் எப்படி எடுத்துக்கிறீங்க? இவ்வளவு பேர் எங்க பார்த்தா கிரிக்கெட் ரஷ்யன கேக்குறாங்க, இங்கிலாந்துல கேக்குறாங்க, போயினலி எல்லாம் அந்த மாதிரி சொல்லும் போதுல அவங்க எடுத்துருக்கு. அது ஒரு ரொம்ப பெருமையா இருக்கும், ப்ரௌடா இருக்கும். இந்த சேம் டைம் ரெஸ்பான்சிபிள் ஃபீல் ஆகும். ஓகே, இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இன்னும் இவ்வளவு வெயிட் பண்றாங்க எல்லாரும். ஸோ நம்மால எவ்வளவு பண்ண முடியுமோ அதுக்கு நல்லதா பண்ணணும். அதுக்கு நம்மால இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். மூவி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவ்வளோ. ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணும் போது, டைட் பண்ணும் போது, ஸோ அது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. அதனால சூப்பர். ஸோ அஜித் சார் உங்களுக்கு தமிழ்ஸ் கிஃப்டா கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரொம்ப அதை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க அந்த தமிழ்ஸ் இப்ப எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் கொடுத்த அந்த கிஃப்ட் எவ்வளவு ப்ரீஷியஸா இருக்கு பாரு. அது ஏற்கனவே இருக்கும் எல்லா டைம்ல. நான் ஏதாவது அவுட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எனக்கு அது. ஏன்னா ஜென்ரலி அவுட்டோர் ஷூட் போகும்போது ஜிம் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஸோ அந்த டைம்ல நான் டம் மெனி 5 kg, 7 kg, 10 kg இருக்க இடமும் இருக்காது. ஸோ அஜித் சார் கிட்ட ஒரு டைப் ஆஃப் டம்பிள் மிஷினரி இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப் இங்க வச்சா 5 kg ஆகும், கீழே வச்சும் போது வைக்கும் போது ஒரு 10 kg ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸா இருக்கும். ஸோ பத்து டம்பிள்ஸ் தூக்கிட்டு போற இடத்துல இந்த இடத்துல எல்லா டம்பிள்ஸும் வரும். ஸோ ஒரு பெஞ்ச் இருக்கு, பெஞ்ச் ஏகிட்ட இருக்க பெஞ்ச் விட அது இன்னும் நல்லா இருந்தது. ஸோ அது நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அது கிஃப்டா வரும். நான் சும்மா போய் செக் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் டே ஷூட்ல இருந்தது. ஹீரோக்கரு செக் பண்ணி இந்த மாதிரி அஜித் சார் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த வாய்ஸ்ல பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு உங்களுக்கு இந்த RX 100 இருக்கியா, அந்த ஆரம்பிச்சு இந்த பைக் இப்ப ஓடுற பைக் வரைக்கும் ஏதோ ஒரு பைக் கனெக்ஷன் இருந்துட்டு. நாம எனக்கு அப்படி இருந்தது ஆக்சுவலி இன்னும் கெரியர் அப்படிதான் போறது. RX 100 ரா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கொஞ்சம் பாலிஷ் ஆகுது, ஜாஸ்தி ஆகிட்டு ஸ்பீடு ஜாஸ்தியா கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கு இப்போ. ஸோ கார்த்திகேயா, தட் பர்டிகுலர் மூமெண்ட் RX 100 இந்த ஃபர்ஸ்ட் மூவி, இப்போ நிறைய பைக் இங்கே ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஹவு யூ கனெக்ட் திஸ், ஹவு யூ டேக் திஸ்? யா மேபி தேர் இஸ் எ கனெக்ஷன் வித் பைக். பைக்கோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பீட் ஜாஸ்தி ஆகிட்டு. ஆமாம், பாப்பா RX 100 ஒரு ரஃபாக ஒரு ரா பைக்காக ஸ்டார்ட் ஆன கேரியரு, இப்போ கொஞ்சம் பாலிஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தி ஆகிட்டு. ஸோ யா ஆக்சுவலி இப்போ வினோத் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் வரும்போது உங்களுக்கு இந்த பைக் RX 100 பைக் இமேஜ் இருக்கு, அண்ட் அஜித் சார் இஸ் நோன் ஃபார் இஸ் பைக் ரைடிங். ஸோ இஃப் யூ போத் ஆக்ட் இட் இல் பி குட் அப்படின்னு சொன்னேன். சார் அஜித் சார் F1 F2 அதெல்லாம் பண்ணுவார் சார், எனக்கு அந்த பைக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை, நான் ஏ லெவல் RX 100 மட்டும்தான் சார். சார் சிரிச்சுட்டு, No, don't worry, we'll take care of that. You can come and check every, over what you want it to park long. And risk is in the Ajith sir, அவரே வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி தாட்டில் எல்லாம் செக் பண்ணி பிடிச்ச உடனே ஒர்க்
புரியும் பைக்ல பைக் எப்படி இருக்கும் So he's like done PhD in bike mechanics and everything. எனக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இன்னொன்று உங்கள் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு ஒற்றுமை. அஜித் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இஸ் அ மேன் வித்வுட் எனி சப்போர்ட் ஆர் எனி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி. சேம் லைக் தட் கார்த்திகேயா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் வேலை செய்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் ரெண்டு ஒன்றா சேர்ந்து எதுலாம் பேசுனீங்களா? ஆமாம், ஆக்சுவலி அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எனது இட்ஸ் லைக் அ ட்ராப் இன் த ஓஷன். ஸோ இட்ஸ் லைக் அ இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட், யூனோ சேம் லைக் இன் வென் யூ கம் ஃப்ரம் நான் ஃபிலிமி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தப்போ ஒரு யூனோ முன்னாடி இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹோப் வரும். அது நமக்கு யூனோ தேர்ஸ் அ பாசிபிலிட்டி, நம்ம அந்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் ஐ ரியலி வில் ஆல்வேஸ் டேக் டு மை ஹார்ட் இஸ் வி காட் வெரி க்ளோஸ். யா, திஸ் இஸ் ஒன் ரீசன் வி காட் கனெக்டட் ஆன் அ பர்சனல் லெவல். பட் ஷூட்டிங் கொஞ்சம் லாஸ்டில் நான் கேட்டேன் சார், எனக்கு அது ரொம்ப பெரிய வாய்ப்பு கூட இந்த this connection and this pretty sort of the relationship cuts it. Ana ungalku why did you have to neenga edhukku enak ivlo close vechu unga kitta vechitar appdi ketta it was like like I somehow I can see my younger self in you. Super la, because you know the way coming from a non filmy background and இனிஷியல் டேஸ் ஆஃப் கெரியரில் எனக்கு என்னென்ன இன்னும் நான் என்னோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்ததோ இப்படி ஒரு செட்டில் பார்க்கும்போது யூனோ த வே யூ செட் த சின்சியாரிட்டி தட் யூ ஷோ ஏதோ அது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபயர், அதெல்லாம் எனக்கு என்னோட யூனோ பிகினிங் டேஸ் ஞாபகம் வருது. அதனால யூனோ ஐ சம்ஹவ் கெட் கனெக்டட் காட் கனெக்டட் டு யுவர் பர்சனல் லெவல். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஈவன் மோர் யூனோ it feels gives a hope for your life. Okay, in the padathoda dialogues particularly I want to mention nariya powerful ana dialogues la irukku. Ajith sir equivalent ana or villain appdi mulude avara tamil movies la nariya villain paathirukkaru. Ekapatta whom is your favorite Ajith avara tough fight kudutukkalana yara neenga solreenga? Ajith sir da avaru villain avare da. Aama ji nariya film irukku சில்லி நாக்கா அஜித் சாரோட வில்லனிசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எஸ்பெஷலி வாலி வாலி வரலாறு வரலாறு வரலாறுல ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேடு வரலாறு சூப்பர் இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ். மங்காதா மங்காதா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களை நீங்களே வேற ஒரு ஷேப் வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்க. அவன் சி வில்லனிசம் பண்ணுறதுல சாரே ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கு சார். வில்லனிசம் பண்ணுறது அவருக்கு இப்போ வில்லனாக பண்ணணும்னா இன்னும் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவருக்கு. So, what should I do? So, we actually physically remember transformation. Body, refined panni and tattoos ella vechittu the tattoos for 3-4 hours aagum. 6 o'clock shot start aagumna 2-3 lende tattoos podna aarambichom. And black and black costume in one kind of a tattoo black and black costume not a contact lens a contact lens first time you are using the contact lens ama enakku adu photo odane first time I couldn't handle it. Ayyo ivlo kashtama irukku body ella panna adilla idu kashtama irukke eppadi pandrathu acting idu vechikitte so adu konjam konjam phone phone palkam aichu so actually and the இந்த ஹேர் கொஞ்சம் கலர் இருக்கும் இது இங்கே ஒரு சின்ன மார்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல் திஸ் வில் மேக் யூ ஃபீல் கோயிங் டு த கேன் ஃபீல் மோர் பவர்ஃபுல். ஸோ இதெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணும்போது ஓகே மாறிட்டு அப்பாவோட கார்த்திகேயா இருந்தாலும் இந்த மேக்கப் எல்லாம் வைக்கும் போது ஓகே அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். எந்த டயலாக் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்? கேம் முடியல அடுத்த லெவலுக்கு போக போகுது கேம் இந்த ட்ரைலர் அது. ஓகே, அண்ட் தென் நிறைய அதர் டைலாக்ஸ் ஹீரோ வில்லனோட டைலாக்ஸ் அதிகமாக இருக்கும். அது நல்ல டைலாக்ஸ் டைலாக்ஸ் இன்னொரு ஹெச்னா
சார் இஸ் நோன் ஃபார் டைலாக்ஸ் பிகாஸ் இட்ஸ் சும்மா ஒரு ஓகே ஹீரோ வில்லன் ஓகே சண்டை போடுங்க அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஏ இவர் அப்படி பண்றாரு, ஏ ஏ அது தப்புன்னு சொல்றாரு, யாரோட ஃபிலாசபி கரெக்ட் டீப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் டைலாக்ஸ்ல தான் இருக்கும் அந்த அதோட ஃபிலாசபி. ஸோ பொது அஜித் அவர்கள் வந்து அப்படி ஒர்க் பண்ற எல்லா ஆர்டிஸ்டிக் டெக்னீஷியன் ரொம்ப ஈஸியா ஒவ்வொருத்தரையும் அஜித் சார் கூட பேசும்போது எப்படி பேசிட்டு வந்திருக்காரு.